முகமது ஏஜாஷ். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், சொந்த ஊர் தங்காசி. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஹனஃபி, ஷாஃபி, ஷியா, சன்னி முஸ்லீம், நாலு கேட்டகரி உண்டு. அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட். ரொம்ப ப்ரௌடா இருப்போம், பெருமையா இருப்போம் எங்களுடைய இனத்தை குறிச்சு. நாங்க உருது பேசுற ஒரு முஸ்லீம். 5 வயசுல எங்க அப்பா இறந்தாங்க. அதுல இருந்து எங்க தாத்தா வீட்டுல தான் வாழ்ந்து வந்தோம். எங்க தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். சின்ன வயசுல இருந்து நான் 12 வயசு இருக்கும் போதே அரபிக் வாசிக்க கத்துக்கிட்டேன், அரபிக் எழுத கத்துக்கிட்டேன். குரான ஒரு 7-8 தடவை வாசிச்சு முடிச்சிட்டேன். சின்ன வயசுல ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லாவை குறிச்சு, என் மதத்தை குறிச்சு, என்னோட இறைவனை குறிச்சு பக்தி வைராயம் கொள்வேன். அல்லா தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்வேன். மத்த எல்லாம் முட்டாள்னு சொல்வேன். கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்காது எனக்கு. அவங்களை பார்த்தாலே எரிச்சலா வரும் எனக்கு. என்ன பண்றாங்க சொல்லி வேறு மதத்துல நான் தாழ்வை நினைப்பேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சும்மா ஏனோ தோணலாம் இருக்க மாட்டேன். 5 வேளை தொழுவேன், ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் வாசிப்பேன், என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோ. இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல பரிசுத்தம் சொல்லுவாங்க, பரிசுத்தமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல ஈமான் சொல்லுவோம், ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான். அப்ப கேப் வைக்கிறது ஈமான், தாடி வளர்க்கறது ஈமான், அப்புறம் ஆல்கஹால் ஸ்ப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அக்தர் வைப்போம், ரிஸ்ட்ல வைப்போம் அக்தர், அப்புறம் கரண்ட கலவரிக்கு பேண்ட் போடுறது, ஹுரான் வாசிக்கிறது, எல்லாம் ஈமான் காரியங்கள். எல்லாமே சின்ன வயசுல கத்துக்கிட்டேன். டிவியேட் ஆகவே இல்லை, உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை. சின்ன வயசுல இருந்து அல்லா அல்லா நான் சுத்திட்டு இருந்தேன். என் இறைவன் தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் எல்லாத்தையுமே. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்றது, அவன்கிட்ட சும்மா கொச்சையா பேசுது, இயேசுவை குறிச்சு கொச்சையா பேசுது, இயேசுடைய புறப்பை குறிச்சு கொச்சையா பேசுது. எதுவுமே தெரியாது, என்னன்னா பேசுவேன். பைபிள் பத்தி எதுவும் தெரியாது, இயேசுவை குறிச்சு தெரியாதுன்னா கொச்சையா பேசுவேன். திருத்தோத்தை தேவன் பத்தி சும்மா கேள்வி கேட்கறது, அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சும்மா வாக்குவாதம் பண்றது. இதே வேலையா பண்ணிட்டு இருந்தேன். கலையில எந்திப்பேன், 3:30 எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சுட்டு, நான் நம்ம 5 மணிக்கு முடிப்போம், பாட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் காத்து தட்டுவேன், ஏன் என்னை தொழுக வரலன்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுக்கு நான் 1 வருஷமா தட்டிட்டு இருந்தேன், அவரும் காத்திருப்பாரு, தினமும் அவர் காத்திருப்பாரு, நானும் தினமும் அவர் சொல்லுவேன் ஏன் வரலன்னு வாரம் பாரு. இப்படியே 1 வருஷம் போச்சு, இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பாஸ்ட சொல்றேன், நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன். இப்படி இருந்த நேரத்துலதான் என் குடும்பத்துல 2004 எங்க தாத்தா இறந்த பிறகு நிறைய கான்ஃபிளிக்ட் ஆச்சு. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்ததுனால சரி, நான் குடும்பத்தை விட்டு நாங்க எல்லாம் அம்மா எல்லாம் தனியா வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம், திருநெல்வேலியில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த டைம் ரொம்ப ஈமான், அந்த ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் பேசுவேன், முகமது குறிச்சும் ஹுரானை குறிச்சும் ஹதீஸ் பேசுவேன்னு சொல்லி இப்படி பக்தி வைராயம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அல்லாஹ்க்குள்ள போகணும் தேடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். 1 day meal கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி சூழ்நிலையில எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியல, ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, சின்ன பையன், அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்க கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல. அப்ப நான் ரோட்ல போனா கூட ஒரு நாய் போனா நாய்க்கு சைட்ல தான் போவேன், நடந்து போவேன். ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடிச்சா கூட கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், நம்ம எப்படியோ அல்லாவை சந்திக்கணும், எப்படியாவது அல்லாவை பார்க்கணும், இல்லட்டா அல்லாட்டியும் அது போகணும். முடி பண்ணி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுற இடத்த 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே இருப்பேன், காலை எந்திப்பேன், தொழுகதான் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டுல கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, என்னோட இனத்தார்களே கேட்பாங்க, என்ன நீ பித்து பிடிச்சு அழைஞ்சிட்டு இருக்கேன் கேட்பாங்க. எனக்கு அவ்வளவு இஷ்டமா இருக்கும் அல்லாம, அவ்வளவு இஷ்டம் இறைவன் மேல. இப்படி இந்த நேரத்துல 30 நாள் நான் ஒரு நாளைக்கு 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 நாள் போன பிறகு ஒரு 100 தான் தொழுது முடிச்சிட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், என் மனசுல ஒரு வெறுமை ஆயிட்டுச்சு, ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயின் ஆயிட்டு, ஒரு மாதிரி பக்தி வேறையும் பக்தி வேறையும் கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் 3 நாள் நான் தொடர்ந்து தொழுது முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு மாதிரி ட்ரெயின் ஆயிட்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெயின் ஆயிட்டு. அப்ப நினைச்சேன், நம்ம அல்லாட்டையும் போய் சேர்ந்துடலாம், நம்ம அல்லாவே நம்ம போயிடலாம், நம்ம அல்லா பார்க்க முடியாது என்ன, நம்ம அல்லாட்டை போய் சேர்ந்தா போதுமே சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். என் குடும்ப சூழ்நிலை, அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் தாகம் வேற இருந்துச்சு, அதனால தப்பான முடிவு எடுத்தேன். 2005 January 2 சூசைட் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணி, காலையில ஒரு சண்டே நான் சைக்கிள் எடுத்துட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட்டர்ல நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிய போதே, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்துருக்கோம், இன்ஜினியர்ஸ் பாத்துருக்கோம், டாக்டர்ஸ் பாத்துருக்கோம், டிரைவரை பார்க்கும், இப்படியாவது வாழ்றாங்க, இப்படியாவது குழைக்காங்க, குழந்தை இருக்கு, கல்யாணம் இருக்கு, நான் வாழ்க்கை முடிய போதேன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன். ஏங்கி என் வாழ்க்கையை நினைச்சு அழுத்து பாத்து, இவ்வளவுதான் என் வாழ்க்கையா, எனக்கு அப்பா இல்லாம போயிட்டாங்களே, என்னை கவனிக்க, என்ன ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், என் வாழ்க்கை முடிய போகுன்னு சொல்லி. நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல, நான் மரத்துல கீழே உட்காந்துட்டு இருந்தேன், அந்த மரத்துல யாரோ ஒரு வசனம் ஓட்டிருக்காங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன், நான் இன்னும் அந்த வார்த்தையை பார்த்தேன், திருப்பி நான் கேஷ்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்.
நான் செத்துடணும், எப்படியா செத்துடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன், ஒரு தடவை வார்த்தையை பார்த்தேன். அந்த வார்த்தை அவனுக்குள்ள பேச ஆரம்பிக்கு, சன் கோ ஹோம், ஐ நீட் டாக் டு யூ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, உன்ட நான் பேசணும், நீ வீட்டுக்கு போ, உன்ட பேசணும்னு சொல்லுது. நானும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாமல் அழுதுட்டு இருக்கேன், சரி நம்ம இறக்க போறோமா, நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சுது. நான் யோசிச்சேன், ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா, நான் சொல்றது நீங்க கெஸ்ட் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல, நான் இங்க நிக்கிறது மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணி பாக்கல, நான் நிக்கே, நான் பேசுறேன், நீங்க காதல கேட்டிருக்கீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்தில் வந்து சொன்னேன், நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த இயேசுவை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் அலைவ், ஆமென், இயேசு ஜீவிக்கிறார். இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் கண்ணை மூட தூங்க ஆரம்பிக்க, திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்துல நிக்கிறார், நான் பாத்துட்டு இருக்கேன், இயேசு நிக்கிறார். அவர் இயேசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க, இதுதான் இயேசுன்னு சொல்றாங்க. முதல்ல என்னையும் அறியாம நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சு, வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்க, நான் தனியார தூங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே. அப்ப அந்த இடத்துல இயேசு நிக்காங்க, என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது பாவம் அறிக்கை பண்ணணும், பாவத்துல இருக்கும், இந்த கன்விக்ஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது எனக்கு. எங்க வேலையை என்ன பண்ணுமோ அது பண்ணுவேன், ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன், முகமது நபி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன், ஹதீஸ் எல்லாம் சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என்னையே அறியாம ஒரு 1.5 மணி நேரம் என் பாவத்தை அறிக்கை, எனக்குள்ள இச்சை, அசிங்கம், கேவலம், நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை, யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின், இருள் அறை, யாருக்கும் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் தூங்கி திருப்பி தூங்கிட்டேன், நான் அறிக்கை எட்டு படம் தூங்கிட்டேன், திருப்பி ஸ்கூல் போனேன், ஸ்கூல்ல போய் உட்காந்து காலையில தொழுத, காலையில 5 மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்க பசங்கெல்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல தொழுவோம், திருநெல்வேலியில நான் படிச்ச ஸ்கூல்ல. அப்ப நான் கிரவுண்ட்ல தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பாக்க, என்ன நடக்குது நம்ம லைஃப்ல, நேத்து வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன், ரொம்ப நாளாவே அது முடிவு எடுத்து நான் சூசைட் பண்ணவும் போனேன், நைட்டு வந்தா இயேசுவை பார்க்க, எப்படி இயேசுவோ, ஏன் நான் இயேசுவை பார்க்கணும், எனக்கு என்ன ஆச்சரியம், ஏன் நான் ஏன் இயேசுவை பார்க்கணும், ஏன் முகமது ப்ராஃபிட்ட பார்க்க முடியல, ஏன் என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியல, ஏன் வேற எந்த ப்ராஃபிட் வரல, என்ன நான் படிச்ச புக்ஸ்ல இருந்து, ஏன் இயேசு வரணும், நான் அவரை குறிச்சு நான் அசிங்கமெல்லாம் பேசிக்கேன், கொச்சைகளா பேசிக்கேன், எனக்கு ஆதங்கமா இருக்கு, ஏன் இயேசு வரணும் சொல்லி. ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு, நான் வீட்டுக்கு போனேன், யோசனையாவே இருந்துச்சு, நான் ஏன் இயேசுவை பார்க்கணும், இயேசு எதுக்கு வந்தார், நான் எனக்கு என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், என்னோட தொழுகையை முடிச்சுட்டு, என்னோட மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு, அப்புறம் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன், ரேண்டமா சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ராஜ் டிவில டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்றாங்க, லவ் ஆஃப் காட் டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க, தேவன் மனுஷங்கள் நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷங்க நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஹதீஸ்ல, குரான்ல இருந்து கூட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கிருபை உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன். லவபிள் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது, அது ப்ரூஃப் நான் பார்த்தது கிடையாது. என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தனால சொல்லி, என்னெல்லாம் நேசிப்பாரா, நான் கேவலமான இருக்கேன், என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா, அவ்வளவு பிரியமா, எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு, என்ன நடக்குது இங்க சொல்லி எனக்கு. நான் மறுபடியும் நைட் தூங்க போன, மறுபடியும் இயேசுவை பார்த்தேன், மறுபடியும் இயேசுவை பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் இயேசு பார்க்க வந்தாங்க, என்ன எனக்கு அன்பா இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சாரு. ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது, உறவு எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப என்ன, என்னை அறியாம நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்றேன், ஐஸ்வராஜா நீ கவலைப்படாத, உன் லைஃப் மாத்திர சாப்பிட்டியா, ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. எனக்கு ஒரு குழப்பமா வந்துட்டேன், எனக்கு நல்லா இதை அக்செப்ட் பண்ண முடியல, மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே 2-3 நாள் மறைச்சு பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாக்க ஆசையா இருக்கு. எங்க அம்மாக்கு திடீர் ஷாக், சம்பந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்கும் சொல்லி. எங்க அம்மாட்ட போய் இயேசுவை பார்த்து எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்ன எங்க அம்மா ஏசுவாங்க, திட்டுவாங்க எங்க அம்மா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போய் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு, அந்த டிவில ஒரு நம்பர் போச்சு, ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன், பாளையங்கோட்டையில நூற்றாண்டு மண்டபத்துல. எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் போகணுமா, நான் போயிட்டு வரமா, அம்மா பயந்தாங்க, போக கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்புறம் சொன்னேன், கடைசியில் எங்க அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால, சரி நானும் உன் கூட வரேன், நான் யாரும் சொல்ல தெரியாம போலாம் சொல்லி நானும் எங்க அம்மா முடிவு பண்ணி பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்துல ஒரு பாஸ்டர், இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங், ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நானும் எங்க அம்மாவும் கடைசி நேரத்துல கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்பதான் உட்காடுறோம், உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க, அந்த குடும்பம், அந்த பையன், தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோட்டமாகி தோப்பாயி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும், கனி கொடுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் இப்ப எல்லாம் கேள்விப்படுறதே கிடையாது, நான் முஸ்லீம் இஸ்லாமியான இருக்கும் போது இதே மாதிரி குறி சொல்றது, தீர்க்கதரிசனம் சொல்றது எல்லாம் கேள்விப்படுறது கூட கிடையாது. நாங்க ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்க ஃபாலோ பண்ணுவோம்,
நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் அந்த தர்கா கூட போக மாட்டோம், ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இந்த குரான் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாச்சு, இப்படி நடக்குமா சொல்லி. ஆனா என் மனசு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிட்டு, நான் பார்த்த இயேசுவை குறிச்சு பேசுறாங்க, இயேசு உண்மையில இருக்காங்க. அவர் எப்படியாவது கண்டுபிடிக்க நினைச்சேன், குரானாலும் சரிதான், பைபிள்னாலும் சரிதான், ஆனா எப்படியாவது இயேசு உயிரோடு இருக்காங்க சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ண. என்ன பாக்க நான் சூசைட் பண்ணும்போது என்ன காப்பாத்தல இயேசு தான். ஹல்லேலூயா. உங்க தேவன் நல்லவர், சந்தோஷமா இருங்க. உங்க தேவன் நல்லவர், என்ன அன்பு, என்ன அறிவு, என்ன அழகு, உயிர் உள்ள தேவன் உங்க தேவன். கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை நான் ரெண்டு வாரத்துல நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன், நான் ஏசு வீரர்களுக்கு அக்செப்ட் பண்ணேன். தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க, எனக்கு வேதம் காமிச்சாங்க. நான் வாச அந்த வசனம் யோவான்ல 14:20 வரும், உங்க துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லி. அவ தேவன் என்ன பைபிள் வாசிக்க சொன்னாங்க, நான் பைபிள் ஒபீடியன்டா வாங்கிக்கிட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா ரெண்டு வாரத்துல இயேசுக்கு வச்சுக்கப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்குள்ள அந்த கர்வம், அந்த பொறாமை, அந்த கடுகும் கல் நெஞ்சமா இருக்கும். எனக்கு என்ன சொன்னா தெரிய மாட்டேன், அம்மாட்ட கோவப்படுவேன், பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேனா என் இதுல இருக்கும்போது. என்ன பத்தான் சொல்லிட்டு இருக்கேனா? அப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி என் மகன் மாறுறான்னு சொல்லி. எங்க அம்மா இயேசு அக்செப்ட் பண்ண ரெண்டு வாரத்துல. எங்க பாட்டி ரசிக்கப்பட 4 வருஷத்துக்கு ரசிக்கப்பட்டாங்க, 89 வயசுல மூக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க எங்க பாட்டி. எங்க தாத்தாரு இயேசுக்குள் நித்திரை அடைஞ்சாங்க, எங்க தாத்தா ரசிக்கப்பட்டாங்க. எங்க அக்கா 5 வருஷத்துல ரசிக்கப்பட்டது, என் முழு குடும்பம் ரசிக்கப்படுச்சு. ஹல்லேலூயா. நிறைய சொந்தங்கள் வச்சுக்கப்பட்டு வந்தாங்க, நிறைய சொந்தங்கள். என் வாழ்க்கை சில காரியங்கள் நடந்துச்சு, நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல ஒரு, நான் ஒரு முஸ்லீம் பயணம் இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடைச்சது. எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சது. அங்க போய் இருந்த டைம்ல நான் அந்த பள்ளிவாசலுக்குலாம் நான் கொஞ்சம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டைம் போக கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு என்ன ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க, ஃபிஷியா இருக்குன்னு சொல்லி. அப்ப என் ப்ரொஃபஸர், என் சொந்தக்காரர், அவர் என்ன என் சொந்தக்காரர் தான், அவருக்கு தெரிஞ்சிட்டு நான் ஜமாத்ல பேசுறது பாத்திருக்காரு, ஹதீஸ் பேசுறது பாத்திருக்காரு, நான் ஏன் வரமாட்டேக்கான்னு சொல்லி. ஒரு காலேஜ் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் அவர் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருந்தாரு, நான் கடைசியில் உட்காந்துருந்தேன். அவர் கத்தி கேட்டாரு, என்ன ஏஜாஷ், நீ என்ன மாஸ்க் எல்லாம் வரமாட்டேக்காம சர்ச்சுக்கு போறியா, ஏதாவது கிறிஸ்டின் பொண்ணு லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க சும்மா சொல்லிங்களா இருக்கும், நான் வரேன், நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, கடைசியில் உட்காந்து போயிரும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்ச உடனே ஆவியான எனக்குள்ள உணர்த்துறாங்க, எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா. சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்க, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கா நீ விட்னஸ் அடிக்க மாட்டேன், உனக்கா எல்லாம் செஞ்சேன், என் கேட்ட எல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னெல்லாம் என்ன ஆண்டு நினைக்கிறது, என்ன காட்டுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஏசு ராஜா அப்பப்போ வந்து என்ன காமிச்சிட்டு இருப்பாங்க, அவன் யாரும் சொல்லி காட்டுவாங்க, பேச வருவாங்க. நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், எனக்கா சாட்சி அடிக்க முடியாது சொன்னாங்க. எனக்கு மனசு உடஞ்சிட்டு அப்போ சொல்லுங்க, 1 அதிகாரம் 8 வசனம் வரும், ஆவியான வரும்போது வல்லமே உண்டு சொல்லு. எனக்கு கரெக்டா அந்த அப்படியே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது. நான் உடனே சொன்னேன், ப்ரொஃபஸர் ஐ எம் சாரி, நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டியன் தான், நான் மசூதி போக மாட்டேன், நான் சர்ச் தான் போவேன். சொல்லி முடிச்ச உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஹீரோயிசமா இருக்குல்ல, சொல்லி முடிச்ச நான் தான் பயந்து தலையை குனிச்சுக்கிட்டேன் பயத்துல போய். சொல்லு ஃபைவ் சைல சீனியர்ஸ், இந்த பக்கம் சீனியர்ஸ், வாய மூடு மிரட்டேன், நான் பால் தலையை குனிச்சுக்கிட்டேன். இப்ப சொல்லு நல்லா இருக்கு சொல்லும் போது, எனக்கே சந்தோஷமா இருக்கு. நீங்க தேத்தட்டும் போது அங்க எல்லாம் என்ன பண்ண எனக்கு தான் ஞாபகம் இருக்கு. நான் அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீ போறதுக்கு முன்னாடி, கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்காம போக கூடாதுனாங்க. நானும் தெரியும் எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில எப்பவுமே வச்சிருப்பேன், பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன், ஆட்டோ எலக்ட்ரானிக் பைபிள் இல்ல, எப்பவுமே பிசிக்கல் பைபிள் என் கையில வைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெஷியஸ் வேர்டுங்கனால, இது காட்ஸ் வேர்டுங்கனால. அப்ப என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன் எப்பவுமே. நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு தைரியமா கேபின்குள்ள போயிட்டேன், உட்கார்ந்து ஒரே திட்டு. எல்லாம் சொந்தக்காரங்க தான், கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க தான் எனக்கு, எல்லாம் ஒசாம் பிள்ளை மாதிரி இருந்தாங்க, மாத்தி மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி ஏசுறேன் அவங்களே மறந்துட்டு, எங்க நான் ஆரம்பிக்கணும் அவங்களே மறந்துட்டு, வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல ஆரம்பிச்சாங்க, ஐயோ விட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பெரிய குழப்பம்னா, எப்படி நீ அந்த பக்கம் போன, நீ நல்ல பயனாச்ச, நீ ஜம்மாத்துக்கு வருவிய, ஹதீஸ் வாசிப்பிய, நான் சொன்னேன், நான் இயேசுவை பார்த்தேன். சரி நான் நம்ம ஈசா தானே, அதுக்கு என்ன இப்போ மசூதி வாங்க, இல்ல இயேசு என்ன பைபிள் ரீட் பண்ணாதான் சொன்னேன், தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இதுமே கற்பனை பண்ணவே இல்லை, அவர் சொன்னதான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்ப ஒரு மணி நேரம் போனோட வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க, இனிமேல எங்க இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க, இந்த காலேஜ்ல படிச்சுன்னா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன், நீ இந்த காலேஜ் படிக்கூடாது, நான் உன்னை வேற காலேஜ் சேர்த்து விட்டுரும், ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுரும் அப்படின்னாங்க. சரி நான் ஒத்துக்கிட்ட அப்புறம் நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு 3 வருஷம் படிச்சு போயிரு அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, நீ இனிமேல சொல்றதா சொல்ல மாட்டேன்னா
இங்க படிக்கலாம் அப்படின்னா நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், அதுல இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை தரிசிச்சேன், இயேசு உயிரோடு இருக்காங்க, அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சேன். என் மனைவி என்னோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் என்ன இயேசுவை பத்தி. 2000 எனக்கு அந்த அந்த சமயத்தை என்ன ஆச்சுன்னா, எனக்கு பேதம் பத்தி எனக்கு ஒண்ணும் புரியாது. இங்க உள்ள ஒரு அருமையான போதகருமே எனக்கு அந்த இடத்துல அமையல. நான் சர்ச்சுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சேன், எங்க அம்மாக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. இந்த போதகர் மேல தப்பு கிடையாது, எனக்கு தான் மண்டையில அறிவு இல்ல. என்ன சொல்ற வராங்க சத்தியம் புரியாம இருந்துச்சு எனக்கு. இந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு, இயேசுடைய பிசிக்கல் அப்பா யோசேப்பு, இயேசுட பிசிக்கல் அம்மா மேரி, இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். எனக்கு நான் ஆண்டவர் ஒரு அழுது ஆண்டவர் புரிய மாட்டேங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தேன் பார்த்தது மாத்திரம் சொல்லிட்டு என்னால் வாழ முடியாது. உங்களுடைய அறிவு எனக்கு வேணும், உங்களுக்காக நான் நிக்கணும். ஏன்னா நினைச்சு நிக்க முடியாது. ஆண்டவரே நான் குர்ஆன் எவ்வளவு ஆர்வம் படிச்சனும், அதை விட ஆர்வமா உங்களுடைய நீ கொடுத்த பைபிள் படிக்கணும் ஆசையா இருக்கு ஆண்டவரே சொல்லி நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் சொல்லிட்டே இருந்த ஆண்டவர்கிட்ட ஒரு 9 ஆச்சு. 9 அப்புறம் தான் இந்த இது ஆரம்பிச்சு. அப்பதான் என்னால பேசணும். நிறைய பேர் கேட்கும் போது சொல்ல முடியல எப்படி இயேசுதானு சொல்லி. நான் பார்த்தது இயேசு, என் கூட பேசுறது இயேசு, அவர் எப்படி ப்ரூஃப் பண்ண தெரியல என்னால. எனக்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாம போயிட்டு. நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தா ஒரு காஞ்ச பாவி, அதுக்கப்புறம் நனைஞ்ச பாவி, அவ்வளவுதான் நான் பண்ற சின்ன. எனக்கு எனக்கு மன உறுத்த மாட்டேங்க எனக்கு. சரி, நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு உறுத்தணும். நான் பண்ற தப்பு நான் உறுத்தணும். உறுத்தாதான் நீங்க பேப்டிசம் பண்றதுக்கு அடையாளமா இருக்கும். அதுக்கு மனம் திரும்பணும். எனக்கு உறுத்த மாட்டேங்க மனசுல. அதே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆண்டவர்ட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், நீங்களும் என்ன கூப்பிட்டு வந்தீங்க. எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க. என் பாஸ்டர் என்ன பயந்தாங்க. நான் திருநெல்வேலி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருந்தேன். அவர் பயந்தார். நான் ஒரு ஸ்பையா இருப்பேன் நினைச்சுக்கிட்டாரு. இவன் ஸ்பையா தான் இருப்பான், யாரும் சேராதீங்கிட்டாரு என்ன கூட. அவரோட பயம் நியாயமா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்ப நான் ஆண்டவர் சொல்லுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு வாரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் இரவு கரெக்டா 12:30 இருக்கும், நான் படம் தூங்க போயிட்டேன். நான் தூங்கின உடனே மர அந்த ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரூம் அப்படி பிரசன்ஸ்ல நரம்புது, முதல்ல அப்படி பிரகாசம் ஆகுது. இந்த இடத்துல லைட்னா இங்க ஒரு 4 லைட் இருக்கு, இங்க லைட் எல்லாம் இருக்கு. இந்த இதனால இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு. அந்த இடத்துல ரைட் ஐ நான் போடவே இல்லை. நான் படுத்து கிடக்க ஏசு ராஜா வந்து நிக்காங்க ரூம்ல. என் சேர இழுத்து போட்டேன், என் டேபிள் இழுத்து போட்டேன். ஜீசஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. என் பைபிள் திறந்தேன். மத்தேயு, மார்க், லூக், யோவான், ரோமன்ஸ், இந்த எல்லா காஸ்பிளையும் புக்கையும் ஆண்டவர் வாசிக்க வாசிக்க காலையில 8:30 வரைக்கும் நான் கேட்டுட்டே இருந்தேன். அவர் வாசிக்க வாசிக்க கேட்டே இருந்தேன். Such a lovable God is Jesus. தேவன் நமக்கு நம்மளை தொட முடியாத அவரே வருவார். அதுதான் அன்புள்ள தேவன். அவர் கொஞ்சம் உணர்வு நம்ம அவரை பத்தி. அவர் நான் முகத்துல பார்க்கவே இல்ல, அந்த விரலையும் அந்த வார்த்தையும் கேட்டே இருந்தேன். இப்ப நான் வாசிக்கேன். ஆதியிலே வார்த்தை பரிசுத்த ஆவியே உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும். நான் வாசிக்க வாசிக்க நீங்க கேக்கீங்க. இதே மாதிரி ஆண்டவர் வாசிக்க வாசிக்க அவர் கை விரலையும் அந்த பைபிள் பேஜும் திருப்பத்தி நான் பாத்துட்டே இருந்தேன். இயேசுராவ கைய 8:30 to 8:30 இயேசுவோட இருந்துட்டு இருந்தேன். எங்க பாட்டி கால கதை தொட்டுறாங்க, நீ ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. நான் லைட் போடவே இல்லை. நீங்க லைட் புள்ள பிரைஸ் த லார்ட், ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்காங்க. வேற என்ன வேணும் நமக்கு? சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சு என் வாழ்க்கையில. நான் இயேசு அக்செப்ட் பண்ணி நான் அவருக்குள்ள இருக்கிற டைம்ல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய உபத்திரம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய மசூல் என்ன வலை வீசி தள்ளிட்டு இருந்தாங்க. பாளையங்குடியில ஃபுல்லா சொல்றாங்க, இந்த முகமது சரி இருக்க மாட்டாங்க, அவன் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான், இயேசு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் ஒரு தெரு வழியே போவே மாட்டேன். ஒரு தெருவில் பெரிய சபை மசூதி உண்டு, அங்கதான் என்னோட காலேஜ்ல இருந்து ஜமாத் வருவாங்க இங்க எல்லாருமே. அந்த சைடே போக மாட்டேன். அன்னைக்கு பார்த்து நான் பைக் எடுத்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா மசூதி படி வண்டி பஞ்சர் ஆயிட்டு, கரெக்டா அது வாசல பஞ்சர் ஆயிட்டு நான் அப்படியே உருட்டி பேர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பஞ்சர் கடை உட்காந்துருக்கேன். வாங்க சார் வாங்க சாருங்க. நான் வண்டி பஞ்சர் ஆனே வண்டி இழுத்துட்டு நான் சரி இப்படி திருப்பி உட்காந்துட்டு இங்க பள்ளிவாசல் இருக்குன்னா நான் இங்க திரும்பி நின்று சொல்லுங்க நான் சீக்கிரம் மாட்டேங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. நான் அந்த நேரத்துல கரெக்டா 2-3 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம்ல மசூதியில வெளியே வந்தாங்க. இவன் தான் அவனு போட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டா. என்ன இவன் தான் அந்த பையன் சொல்லி உள்ள கூட்டி போயிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நீ உள்ளவா அப்படின்னாங்க. நான் பைபிள் எப்பவுமே கையில் வச்சிருப்பேன். என்னோட வண்டியில ஃப்ரண்ட்ல வச்சிருந்தேன். நான் பைபிள் எடுத்துட்டு நான் மசூதிக்குள்ள போனேன். அங்க உட்காந்து மறுபடியும் தான் என்னோட சகோதரர்கள், என்னோட இனத்தார்கள், என்னோட உறவினர்கள் தான் ஒரு 40-50 உட்காந்து மறுபடியும் ஒசாம்பில் மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருந்தாங்க. அவன் கேட்கற கேள்வி நியாயமா இருந்துச்சு. அவங்க கிட்ட என்ன குழப்பம், நான் ஏன் இப்படி ஆனவர், எதுவுமே இல்லை, எப்படி இப்படி உன்னால ஆக முடியும். நான் சொன்னேன் பார்த்தேன், மறுபடியும் அதெல்லாம் சொன்னேன், ஏசு பைபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப நிறைய கேள்வி நான் கேட்டு முடிச்சாங்க, நிறைய வாக்குவாதம் ஆச்சு. அது முடிச்ச பருவம் நான் மசூதிக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நான் அவங்க கிட்ட ஒரு இது கேட்டாங்க. ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. அப்பதான் ஆவியானவர் சொல்றாங்க, இது இந்த இதை நீ கேளு அப்படிங்க. அப்ப நான் அவன் கேட்டேன், அஸ்பர் ஹுரான், ஹுரான் படி மோசஸ்க்கு மூசாக்கு தோரா கொடுத்திருக்காங்க, ஜபூர் சங்கீதம் வந்து தாவூத் கொடுத்தாங்க டேவிட்க்கு,
இஞ்சில் காஸ்பல் வந்து ஈசா கொடுத்தாங்க ஜீசஸ்க்கு, குரான் வந்து முகமது ப்ராஃபிட் கொடுத்தாங்க, அஸ்பர் குரான் தான் சொல்லுது. அப்ப நான் கேட்டேன், முத மூணு புக்லயும் இயேசு வருவாங்க உயிர் தெளிவாங்க எமக்கா பாவம் செஞ்சிருக்காங்க போட்டிருக்க அப்படின்னு, நம்ம நாலாவது புக்ல ஏன் போடல அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க முத மூணு புக்கும் கரப்ட் ஆயிட்டு அப்படின்னாங்க. நான் ஒரு விஷயம் கேட்டேன், முத மூணு புக்கால ஒரு இறைவனால அந்த இறைவனத்தை காப்பாற்ற முடியாதுன்னா இந்த புக்காயும் இந்த இறைவனால காப்பாற்ற முடியாது, அப்ப அது இறைவனாவும் இருக்க முடியாது, இது கந்தேவன வேதமா இருக்க முடியாது சொல்லிட்டேன். கடுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு. என்ன அவங்க பக்தி வைராகியம் உள்ளவர்கள், நம்மளை விட நீங்க சரிங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் தான் மீட் பண்ண வரீங்க தேவனை பார்க்க, அவன் ஒரு நாளைக்கு அஞ்சு தான் பாக்காங்க, உங்களை விட அவங்க பக்தி வரையும் அதிகமா உண்டு. நீங்க ஏழு நாளுக்கு ஒரு தான் தேவனை பார்க்கறதுக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு தான் பார்க்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, ஃபெலோஷிப் ஐக்கியமா இருப்பாங்க, எல்லாருமே ஜமாத்துல ஐக்கியமா இருப்பாங்க. நம்ம இத்தனை பேர் ஐக்கியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க இந்த விஷயத்த, நான் சொன்ன உடனே டென்ஷன் ஆகி, உன் நம்பர் தான், உன் போன் நம்பர் தான், உன் அட்ரஸ் தான், நாங்க அவனை வச்சு பேச வைக்க, உன்னை அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். நான் தேவன்ட்ட கேட்டேன், அந்த கொடுக்க வேணாமா, எஸ்கே வேணாமா கேட்டேன், நீ குடு அப்படின்னாங்க. நான் என் அட்ரஸ் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு இத்தனைக்கும் அந்த மசூதிக்கு பின்னாடி தெருவில் தான் வாழ்ந்து நான் தங்கிட்டு இருந்தேன், அது பின்னாடி தான் டேங்கல் வாழ்ந்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு, தேவன் ஒருத்தர் கூட என்ன கை வைக்க விடவே இல்லை. இது வரைக்கும் இயேசுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுல நம்ம எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். தேவன் நல்லவர். 2010 எனக்கு முத முதல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. 2010 August 15 அன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு யூத் மீட்டிங் நடக்கு, என்ன முத முதல்ல கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் யோசிக்கேன், நான் எப்படி போக ஆண்டவர், நான் ஏன் போகணும் ஆண்டவர், நான் போனா இந்த கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, இந்த முஸ்லீம்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, நான் தேவையெல்லாம் போய் நான் பப்ளிக் அடிவேங்கணும் ஆண்டவரை கேட்டேன். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஜவம் பண்ண ஆரம்பிச்சேன், அடுத்த சண்டே மீட்டிங்னா இந்த சண்டே நான் ஜவம் பண்ண ஆரம்பிக்கேன், ஆண்டவரே நான் நீடல் போட்டு என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்க ஆண்டவரே, என்னை எப்படி போய் ஃபேஸ் பண்ண, நான் சின்ன பையனா இருக்க ஆண்டவரே, நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆண்டவரை சொல்லிட்டே இருந்தேன், ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னாங்க. நான் சொல்றது ஒரு விஷயமே கட் பண்ண கிடையாது, நான் ஆண்டர் வந்து நான் ப்ரே பண்ணும்போது கேஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் தெளிவா பேசுவார், தெளிவா பேசுவார் ஆண்டவர். எப்பவுமே அழகுள்ள ராஜா அவர், என்ன அறிவு அவருக்கு, என்ன அழகு அவருக்கு, சச் எ லவபிள் காட். எனக்கு அப்பாவே தேவையில்லாத யோசிச்சேன், எனக்கு பிசிக்கல் அப்பாவ நான் அந்த லவ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து. என்ன அன்பு இயேசு ராஜாவுக்கு, உயிரை கொடுப்பார் நமக்காக அவர். அப்ப நான் சொல்ற ஆண்டவர், எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவர், எப்படி போன்ற சொன்னா, நீ கவலைப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன். அப்போ ஒரு தரிசனம் காட்டுறாங்க ஆண்டவர், அந்த தரிசனம் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு யுத்த வீரன் வந்து ஒரு குதிரையில உட்காந்துருக்கான், அவன் கையில ஒரு வாள் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் இதுக்கு ஏன் ஆண்டவரை காமிச்சுக்கிட்டேன், நீ பாத்துக்கோன்னு சொன்னாங்க, நான் பாத்துக்கிட்டு என் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், சரி நம்ம இந்த படத்தை வரைஞ்சு வச்சுக்கலாம், நமக்கு நோட்ஸ் வச்சுக்கலாம் சொல்லி. அப்புறம் அர்மர் ஆஃப் காட் சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, சரி இதான் காட்டுறாங்கன்னு சொல்லி நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்னென்ன சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க, நிறைய விஷயம் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாங்க, ஏன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லி, இதெல்லாம் சொல்லக்கூடாது ஏதாவது சொல்லுன்னாங்க. சரி ஆண்டவர் சொல்லி முடிவு பண்ணி, நான் அடுத்த சண்டே நான் மீட்டிங் போயிட்டேன். அந்த மீட்டிங் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் பசங்க நடுவில் உட்காந்து கீழே உட்காந்து இருந்தேன், ஒரு 200 பசங்க 200 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க, ஆராதனை நடக்கு பேசிட்டே இருந்தாங்க. ஏன்ட்டே ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், நானும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கேன், எதுக்கு வந்தனே மறந்து போயிட்டேன். அவ்வளவு தூரம் என்ன குழப்பிட்டாங்க பசங்க சேர்ந்து உட்காந்துட்டு, நல்லா இருக்கீங்களா பாஸ், நல்லா இருக்கீங்களா பேச ஆரம்பிச்சு, நானும் நல்லா இருக்கேன் பேச ஆரம்பிச்சேன். நான் அப்பதான் யோசிச்சேன், ஐயோ நம்ம மீட்டிங் ஃப்ரெண்ட்ல கூப்பிடுவாங்களே, நம்ம பாஸ்டர் டைப் சொல்லுவோம் சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பிரேயர்ல உட்காந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஸ்டேஜ் ஏறி நான் மேல போய் உட்காந்துருக்கேன். கரெக்டா அப்பதான் ஒரு பேனர் திறக்காங்க, அப்பதான் ஏதோ பிரதிஷ்டை பண்றாங்க அவங்க, அவங்க திறக்காங்க. நான் எந்த இமேஜை பார்த்தனோ, எந்த விஷன் பார்த்தனோ, அதை அப்படியே பேனரை ஒட்டி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. பிரைஸ் த லார்ட். ஏன் ஆண்டவர் எனக்கு ஆகணும், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய ஸ்பெஷல் காட்டுறதுக்கா, அப்படிலாம் இல்ல. நான் பயந்தேன், என்ன கம்ஃபர்ட் பண்ணாங்க ஆண்டவர், எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்க, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னோட முன்னாடியே காமிச்சிட்டம்ல, நீ கவலைப்படாத. இப்போ பேசினாங்க, நான் நல்ல வச்சு 2-3 நேரம் பேச முடிச்சிட்டேன், தேவன் சொன்ன எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த காரியங்களை நான் சில விஷயங்கள் ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது ஒரு கண்ணில் கண்ணீர்கள் அப்படியே வரும். நான் கேட்பேன், ஏன் ஆண்டவரை அழுவுறீங்க சொல்லி, ஏன் அழுவுறீங்கப்பா அப்படிங்க. அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் யாரை நேசிக்கணும், உண்மையை நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னா, நம்ம சும்மா ஆண்டவர்கிட்ட ஆக்ஷன் கொடுக்கும், நம்ம ஒவ்வொருத்தரும் போய் சொல்றோம், போய் பிசாஸ் பிடிச்சவங்க நம்ம ஒவ்வொருத்தரும், நடிப்பு ஆக்ஷன் நம்பர் ஒன் நம்ம ஒவ்வொருத்தரும். 10 செகண்ட் ஆனும், 10 மணி நேரம் ஆனும், ஆண்டவர்கிட்ட போய் உண்மையை சொல்லணும், உன்னேசிக்க ஆண்டவரே சொல்லு. நான் எப்பவுமே இந்த எழுதுக்காடு சொல்வேன், என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது, நான் ஆபீஸ் விட்டு போன உடனே என் மகள், நான் நிக்க நிக்க வச்சுக்கோ, நாங்க நிக்க, என் மகள் இங்க நிக்கா, என்ன பண்ணுவா, வந்துட்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல ஒரு மனைவிக்காக அம்மாக்காக நன்றி, நல்ல ஒரு பிரெட் ஜாம்காக நன்றி, நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் குட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அப்படி போன எப்படி இருக்கும் என் மகள், அப்படியே போன என் மகள் ஓடி வந்து கட்டிப்பிடிப்பா, மொத்தம் கொடுப்பா, நான் அழுக்க இருக்க பார்க்க மாட்டேன், அவ கூட உருண்டு கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன், அடுத்து நான் கிளீனிங் ப்ராசஸ்க்கு போவேன்.
ஒரு உலக தகப்பனா எனக்கே இவ்வளவு அன்பு இருக்கு. நான் என் மகளுக்கு 1.5 வயசு ஆகுது, ஒரு 5 மாசம் முடியலாம் அழுதுகிட்டே இருக்கும், வீட்டுல பண்ண சுச்சு பேம்பர்ஸா கிடக்கும், அவள் எத்தனை விதம் அடிச்சிருக்கேன் அவளை, அன்னைக்கு அடிச்சு எனக்கே இவ்வளவு இவ்வளவு பாசம் இருக்குன்னா, ஒரு நாள் கூட தப்பு செய்யாம தவறு செய்யாம அன்பிலே பிறந்த அன்பா இருந்த தேவன் எப்படி இருக்கும்? என்ன பண்ணும் உங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் கொடுத்தவர் என்ன பண்ணணும், இயேசு கொடுத்தவர் என்ன பண்ணணும், ஆவியான கொடுத்தவர் என்ன பண்ணணும், எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் கொண்டு நம்ம ஒருத்தர் தான் கொண்டு வரோம், பிசாசு கொண்டு வரல, நம்ம கொண்டு வரோம் ஆண்டவர் கண்ணு கண்ணீர். உண்மையா இருக்க கிடையாது, அட்டெண்டன்ஸ் போடுறோம். இன்னைக்கு சர்ச்சை திரும்பி அட்டெண்டன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கீங்க? தேவன் சமூகத்தில் அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கோம். ஹிந்துவ பிறந்த கோயிலுக்கு போறேன், மொட்டை போட போறேன், முஸ்லீம் பிறந்தா ஜமாத்துக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், கிறிஸ்தவன பிறந்தா நான் சபைக்கு போறேன், பாஸ்டர் பார்க்க போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். யோவான் 14 வாசிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஒருவன் ஏன் மேல் அன்பா இருந்தானா, எனக்காக அன்பு வச்சிருந்தானா, என் வார்த்தையை கீழ் படிஞ்சானா, நான் அவருக்கு முன்பதாக மேனிபெஸ்ட் ஆகும் சொல்றாங்க ஆண்டவர். அவர் காட்டுவார் நம்மகிட்ட யாருன்னு சொல்லி, அவர் காட்டுவார் நம்ம தோன்றுவார் நம்ம கண்டுக்கு முன்பதாக சொல்றாங்க ஆண்டவர். அதே இடத்துக்கு திருப்பி சொல்றாங்க, நீ என் மேல் அன்பு கொண்டு என் வார்த்தையை நீ கீழ் படிஞ்சனா, உன் வீட்டுல நான் வாசஸ்தலமாக்க வச்சுருவாங்க. பிதாவாகிய தேவனும் இயேசு ராஜாவும் நம்மளோட வந்து குடிகொள்வாங்க. ஹல்லேலூயா. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதரை சொன்ன தேவன், அது அவருடைய ப்ரொஃபைல், அவர் காட்லி நேச்சர், அது அவருடைய மகத்துவம், அது அவர் பராக்கிரமம் அது. ஆனா நம்ம அப்பா அப்பா ஹர்ட் பண்ணி நீ வாழலாம், நீ வாழ தேவையில்லை. சும்மா நம்ம கிறிஸ்தவன வாழ்ந்தோம் சொல்லிட்டு வரலாம் போக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் போக முடியாது யாராலையுமே. எல்லாம் தெரிஞ்சு நாடகம் போவீங்க, சபைக்கு வந்தா தூங்குறது, வெளியே போன மார்க் போடுறது, பாஸ்டர்ஸ்க்கு தேவ மேல பயம் இல்ல, விரியன் பாமி குத்தி விட மோசமா இருக்கீங்க ஒருத்தரும், சும்மா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருத்தர். 2010 என் வாழ்க்கை எப்படி நான் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்க ஆரம்பிச்சேன், என் மனசுல எப்பவும் பயம் இருக்கும், என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்லு. 2011 நான் சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன், சிங்கப்பூர்ல தேவன் எனக்கு ஸ்டேட் மினிஸ்டர் பண்ண உதவிச்சாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டாச்சு ஏறினேன், சைனீஸ் சப்மிட் பண்ணேன், மலேசியன் சப்மிட் பண்ணேன், ஆந்திரா பீபிள் சப்மிட் பண்ணேன், தமிழர் சப்மிட் பண்ணேன், பஞ்சாபி சப்மிட் பண்ணேன், ஒவ்வொரு சபைக்கும் ஏறு ஏறு ஜீசஸ் உயிரோடு இருக்காங்க, தேவன் நம்மளை நேசிக்காங்க, அவர் உண்மையா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். திருப்பி நான் வந்தோனி தேவன் நல்ல ஒரு வேலை கொடுத்தாங்க எனக்கு, நல்ல ஒரு ஜாப், என்னோட ஏத்த ஜாப் கொடுத்தாங்க எனக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்ட ஒரு நாள் சொன்னாங்க, என்னோட புக்கை சாட்சியா போடணும் சொன்னாங்க. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் எப்படி நான் போட, ஆக்சுவலி நான் ஓகே சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் காலையில ஒரு 3:30 ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. நான் ஒரு நானும் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் அலாரம் வச்சு எந்திக்கவே மாட்டேன், தூங்கினா 11:30 நல்லா தூங்குவேன். எனக்கு தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா தேவ ஆவியானவருக்கு தெரியும் எழுப்பிவிட வேணாமா சொல்லி. நீங்க சரீரத்தை ட்ரை பண்ணீங்கன்னா நாளைக்கு எந்திப்பீங்க, நாளைக்கு எந்திக்க மாட்டீங்க, திருப்பி நீங்க சோர்ந்து போயிருவீங்க. நம்ம எதுவுமே ஃபிளக்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது, எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது ஃபிளக்ஸ்ல. நம்ம சரீரத்துல நம்ம எந்த முயற்சி எடுக்கூடாது ப்ளீஸ் பண்றதுக்கு. நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் தரோம் கடைசியில் உங்களுக்கு, ஆவியில மத்தத நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆண்டவர். அப்ப தேவன் என்ன எழுப்பி விட்டாங்க, நான் உட்காந்து நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன், ஐ எம் முகமது ஜாஷ் ஃப்ரம் இஸ்லாம் ஃபேமிலி ஃப்ரம் தெங்காசி, ஐ வாண்ட் டு ஷேர் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் எழுத ஆரம்பிச்சேன். நான் தினமும் அரை மணி நேரம் டைப் பண்ண ஆரம்பிச்சேன். இதே 5 நாள் போச்சு, நான் போன பிறகு எழுதி முடிச்ச பிறகு நான் ப்ரே பண்ணி வச்சுட்டேன். அப்ப 2 வருஷம் கழிச்சு ஒரு முஸ்லீம் மத்தியில ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர்